ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போல, ஏதோ மீண்டும் பிறந்தது போல, தாயே என்னை வளர்த்தது போல, கண்களினோரும் கண்ணீர் வருதே. பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி, முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். பழகிய நீச்சல், முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர், முதன் முதலாக அப்பா அடித்தது, முதன் முதலாக சாமிக்கு பயந்தது, முதன் முதலாக வானவில் ரசித்தது, முதல் முதலாக அரும்பிய மீசை, முதல் முதலாக விரும்பிய இதயம், முதல் முதலாக எழுதிய கடிதம், முதல் முதலாக வாங்கிய முத்தம், ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
எங்கோ பிறந்தோம், இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பா கலந்தோம், நட்பால் மலர்ந்தோம். எங்கோ பிறந்தோம், இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பால் கலந்தோம், நட்பால் மலர்ந்தோம். கனவுகள் பழகிய நாட்களை நெஞ்சிலேந்துவோம். நாளுமே இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம், பாடுவோம் பள்ளிக்கூடமே. எங்கோ பிறந்தோம், இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பால் கலந்தோம், நட்பால் மலர்ந்தோம். காலம் வந்து தீரும் போது வெயில் காலம் வரும் வானம் போல வாழ வேண்டும் இருந்து கடல் நீரை சென்று சேர தானே நதி ஓடும் அதை போல வாழ்வை ஏற்க வேண்டும் துணிந்து வரும் காலம் நம்மை பேசும் வரும் தாமல் வருவதை ஏற்போம் இனி மேலும் தொடர்போமே வைத்தாழ்வுக்கேதும் செய்ததில்லை வாழும் கனவுகள் பழகிய நாட்களே நெஞ்சிலேந்துவோம் என்ற நாளுமே இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம், பாடுவோம் பள்ளிக்கூடமே. எங்கோ பிறந்தோம், இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பா கலந்தோம், நட்பால் மலர்ந்தோம். பாடி மாதிரி தீர பேசி பேசி சிரிப்போசி வந்து காதை சேர குறித்தோமே அதை காதலோடு காலந்தோறும் நினைப்போடு காலந்தோமே நம்மை பார்த்த வகுப்பறை வாழ்க இணைத்தோமே இயல்பாக இந்த பள்ளிக்கூட தோழமைக்கு
birthday for so long, and finally this auspicious day has come where we get to meet our favorite batches of the school. I would like all of you to be present here to give them a big round of applause. Please give a big round of applause. This is a very important day for all of us because we have had the privilege of meeting all of you after such a long time. Our respected mother, respected sisters, respected teachers, and my dear friends, a very good morning to one and all present here. And without God, nothing is going to happen. Now it is time for praising the God with the Tamil Thai Vaazhthu. I request every one of you to stand up for Tamil Thai Vaazhthu. நன்றி
உங்களை எல்லாம் இவ்வளவு தூரம் பார்ப்பதற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது உங்கள் பள்ளி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். 25 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, அதனால இன்னைக்கு தான் வரணும்னு இல்லை, எப்ப வேணாலும் வரலாம். கேட்டு திறந்தே இருக்கும் எப்பவுமே மரங்களாக உலகத்தையே அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா எங்களுக்கு மகிழ்ச்சியா தெரியல. ஏனென்றால் உறவுகளில் இணைகின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி பெருக்கோடும் என்பது இந்த அவையை வாழ்கின்ற பொழுதே தெரிவித்ததாகவே இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இதை நாள் முழுவதும் நாம் ஒருவர் ஒருவரை எனக்கு வந்து அப்படியே
Thank you, Miss, for your blessings. அடுத்து நம்ம physics sir.
வெற்றிவேல் சார் ரெண்டு வாரம் பேசுவார். என் ஊர்ல வந்து பஸ் கிடையாது, மெயின் ரோட்டுக்கு நான் 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்து
ஏழரை மணிக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து உட்காருங்க. சாயங்காலம் ஸ்கூல் 4 மணிக்கு விட்டாலும் 6 மணிக்கு அந்த பஸ் தான் எங்களுக்கு. அது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல தான் உட்காந்துருக்கேன். சோ நான் வீட்டுல அதிகமா இருந்த டைம் விட பிளஸ் டூ படிக்க வரைக்கும் இந்த ஸ்கூல்ல அதிகமா இருந்த டைம் தான் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப வந்து இங்க உங்களுடைய வழிகாட்டுதலால அப்படி ஒரு கிராமத்துல ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்துல யாருமே படிக்காத ஒரு ஊர்ல இருந்து படிச்சு வந்தேன். இப்ப நான் வந்து காலேஜ்ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி ஆயிருக்கேன். 20 வருஷம் ஆயிருக்கேன். இது ஏன் நான் இங்க பதிவு பண்றேன்னா, இது என்னோட பெருமைக்காக இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு தெரிஞ்சு 70% கிராமத்து பிள்ளைங்க தான் இன்னும் படிக்கிறாங்க. உங்களுடைய வழிகாட்டுதல்னாலதான் இன்னும் நாங்க எல்லாம் முன்னேறி வந்துட்டு இருக்கிறோம். சோ அவங்க எல்லாரோட சார்பா நாங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் பிரீதா மேகலா. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்கூல்ல ரொம்ப அமைதியான பொண்ணு. பெருசா எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஜாலி ஹவுஸ் ஒய்ஃபா. ஷட்டில் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இப்பவும் விளையாண்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல யாரு வந்தாலும் வீட்டாசிரம் வாங்க. அப்புறம் கோயம்புத்தூருக்கு யாரு வந்தாலும் வெல்கம் டு மை ஹோம். நல்லா சமைப்பேன். நீங்க எந்த மெனு கார்டு கொடுத்தாலும் நான் செய்து தரேன். அதனால எப்பவுமே சக்சஸிவா இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் திங்கிங்ஸ் டெவலப் பண்ணுங்க. பிரீத்தி மெஸ்ல எல்லாம் ரெடியா இருக்கு. ஜஸ்ட் பன்மாலுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்தீங்கனாவே பிரீத்தியோட சவுண்ட் ஊருக்கே கேட்டுச்சு. ஏன்னா நான் அமைதியா பயாலஜி டீச்சர் இன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சூலூர்.
டுவெல்த் இயர் படித்தேன், நைன் இப்போ பாஸ் அவுட்டேன், இப்போ ட்ரெஸ்ஸிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். Thank you.
சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் எனக்கு இங்க இருந்தால்தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு டீச்சர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து இப்ப மாதிரி எதுவும் கிடையாது. அப்ப நாங்க கைடு எல்லாம் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஹலோ எவ்ரிபடி, ரொம்ப சந்தோஷம். நண்பர் சொன்ன மாதிரி கேமரா போய் சொல்லாது, அப்படின்னு நிறைய போய் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு கேமரா போய் சொல்ல வைக்கிறேன். ஓகே, ஹாப்பி பொங்கல். என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? சாரி, என்ன சொல்றேன்னே தெரியல. நான் 27 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. Thank you. Thank you for on. Have a nice day. ரொம்ப கஷ்டமான வேலை ஹோம்மேக்கர் தான். There is no holiday, no salary. என் பேரு ஏ கோமதி. நான் 6th-7th வரைக்கும் இந்த ஸ்கூல்ல படிச்சேன். இப்போ ஈரோட்ல இருக்கேன். ஈரோடு கலெக்டரேட்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டரா ஒர்க் பண்ணேன். என் பேரு அருணா தேவி. 6th-2 வரைக்கும் இங்கேயே தான் படித்தான். 4th-B படித்தேன். நான் திருப்பூர்ல இருக்கேன். ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றாங்க. எனக்கு ஒரு சன் பிடெக் 3rd-year படிக்கிறாரு. ஹோம் மேக்கர் முத்து கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தீபா. நான் 8th-11th இங்க படிச்சேன். ஹோம் மேக்கரா இருக்கேன் சிங்கப்பூர்ல. வெளியில எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க என்ன குரூப்ல என்னோட நம்பர் இருக்கு. எப்ப வேணாலும்
24 hours என்னை கூப்பிடுறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். நீங்க கூப்பிட்டே தான் இருப்பாங்க எல்லாரும். இந்த நேரத்துல எப்படி இவங்க டிஸ்டர்ப் பண்றதுங்கிற தாட்டே வேண்டாம். 24 hours we are all toes to help you. மறுபடியும் நான் பேசல, நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம குரூப்ல உங்க எல்லாருக்காகவும். பிளீஸ் உங்க டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணுங்க, எந்த ஊரு, என்ன மெயில் ஐடி, என்ன அட்ரஸ் எல்லாமே. ஸோ சத்யாக்காவோட நம்பரும் அதுல இருக்கும். நான் அந்த டோட்டல் ஷீட் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றேன் அந்த டேட்டா பேஸ. ஸோ வி ஹேவ் ஆல் அவர் நம்பர், என்ன பண்றாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ கைண்ட்லி எல்லாருமே அந்த வாட்ஸ்அப்ல போய் அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி, என்னோட பேரு டாக்டர் பி கவிதா. நான் வந்து இங்கதான் வந்து எல்கேஜியிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு காலேஜ்ல வந்து ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்தோட வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் நான் வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Working in Sri Jayendra Saraswati Mahavidyalaya College of Arts and Science, Coimbatore, and I am staying in Coimbatore. I am having two sons. நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் காங்கேயத்தில் இருக்கேன், மேக்ஸ் பி
வீட்டியா சாந்தி நிகேதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ளமாலயம்ல ஒர்க் பண்றேன். ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், பையன் கூட வந்திருக்கான். தேங்க் யூ. லோக்கல்ல தான் இருக்கிறேன். பையன் ரெண்டு பேர், பையன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். ஹோம் மேக்கரா. ஹலோ, ஐ அம் யாஸ்மின் பானு. நான் ஃபர்ஸ்ட் இயர் 94 பேட்ச்ல படிச்சேன். ஃபர்ஸ்ட் பைக்கா பேசுறேன்.